ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ட்ராப் கேமிங் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்க் சர்வே லெவலுடைய ஒரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிகாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கன்சியூமர் மேக் பண்ணுறதுக்கான வீடியோ தான் கைஸ். அப்படி என்ன கன்சியூமர் நம்ம மேக் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆர்க் மொபைலில் சில கன்சியூமபிள்ஸ் அண்ட் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ அவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு எபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ அந்த எபிலிட்டிஸை நம்மளும் யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் டைனக்கும் கொடுத்து அந்த அவனுங்களுக்கான யூசஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த கன்சியூமர் நம்ம மேக் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ப்ரூவும் அண்ட் போர்ட்டன்ட் எனர்ஜி ப்ரூவும் தான் கிராஃப்ட் பண்ணி அவனோட யூசஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எனர்ஜி ப்ரூ கிராஃப்ட் பண்ணுற வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ஆர்க் டேஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் கூட டைம் மிஸ் பண்ணாமல் எனர்ஜி ப்ரூ கிராஃப்ட் பண்ணுற வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே கைஸ், எனர்ஜி ப்ரூ கிராஃப்ட் பண்ணணும்னா நம்மளால் என்கிராமில் வந்து அன்லாக் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு என்கிராமில் எனர்ஜி ப்ரூவே இருக்காது. ஸோ உங்களுக்கு எனர்ஜி ப்ரூக்கான ரெசிபி நோட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது டைனோஸை கேள் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது பை லக்கில் தான் கிடைக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கைஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிமுலண்ட்டும் அசல்பெரியும் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிமுலண்ட் என்கிராம்லேருந்து அன்லாக் பண்ண முடியும். ஸோ என்கிராமில் எத்தனாவது லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெவல் 11ல் இருக்கணும். 11வது லெவல் இருந்தீங்கன்னா உங்களால் ஸ்டிமுலண்ட்டை அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டிமுலண்ட் எதிலெல்லாம் கிராஃப்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் பிஸ்டல்லையும் கெமிஸ்ட்ரி பெஞ்சிலையும் பண்ணிக்க முடியும். ஸோ மோட்டார் பிஸ்டல் தான் இப்போ கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிமுலண்ட் கிராஃப்ட் ஆகிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஸ்டிம்பரியும் ஸ்பார்க் பவுடரும் இருந்தாலே போதும், நம்மளுக்கான ஸ்டிமுலண்ட் கிராஃப்ட் ஆகிடும். ஸோ ஸ்டிமுலண்ட்டை ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான அசல் பெரி ப்ளூ கலர் பெரி ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான தேவையாக இருக்கும். நீங்கள் குக்கிங் பாட்டில் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு ஸ்டிமுலண்ட்டும் அசல் பெரியும் போட்டு வாட்டர் ஸ்கின் போட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 30 செகண்ட்ஸ் ஆகும். அதுவே நீங்கள் போர்ட்டன்ட் எனர்ஜி ப்ரூ பண்ண போகிறீங்கன்னா, கூட ஒரு போர்ட்டன்ட் ஸ்டீம் சேர்த்து நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு 37 to 40 செகண்ட்ஸ் ஆகும். அதுவே நீங்கள் இண்டஸ்ட்ரியல் குக்கரில் பண்ண போகிறீங்கன்னா, வாட்டர் ஸ்கின் போட தேவையில்லை, ஏன்னா வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக கனெக்டடில் இருக்கும். ஸோ நார்மல் எனர்ஜி ப்ரூக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 செகண்ட்ஸில் நம்மளுக்கு ரெசிபி மேக் ஆகி வந்துடும். அதுவே நீங்கள் போர்ட்டன் போடுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் கவுண்ட் அதிகமாக பண்ணணுன்னா நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் குக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி மெடிக்கல் ப்ரூவோ இல்லை எனர்ஜி ப்ரூவோ கிராஃப்ட் பண்ணணும்னு இருக்கும்பொழுது, நீங்கள் வந்து குக்கிங் பாட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். குக்கிங் பாட்டில் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிபி மேக் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 செகண்ட்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்டர் ஸ்கின்னை ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குக்கிங் பாட்டில் தேவையான பொருள் மட்டும்தான் வச்சுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, உட்டு அதாவது ஃபியூலாக வச்சுருக்கோம் அண்ட் ஸ்டிமுலண்ட்டும் அசல் பெரியும் வச்சுருக்கோம். மிச்சம் இருக்கிற எல்லா ஸ்லாட்லேயும் நம்ம வந்து வாட்டர் ஸ்கின் தான் கைஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ என்ன, நம்ம நான் பிகினிங் ஸ்டேஜில் டஞ்சன் ரன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப மிக முக்கியமான தேவையாக இருந்துச்சு இந்த எனர்ஜி ப்ரூன்றது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 குக்கிங் பாட் வச்சுட்டு 4-5லேயும் கரெக்டாக ஸ்டிமுலண்ட்டையும் அசல் பெரியும் போட்டு அந்த மாதிரி தான் நான் கிராஃப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு வாட்டர் ஸ்கின்னையும் நம்மளுக்கான கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஒரு எனர்ஜி ப்ரூ கிராஃப்ட் ஆகி வரத்துக்கே நம்மளுக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணுறீங்களோ அத்தனை மணி நேரத்துக்கு நீங்கள் கேமுக்குள்ளே இருந்து வாட்டர் ஸ்கின்னை மாற்றி மாற்றி நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்கிறத விட ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் மறந்து வேறு எங்கேயாவது ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ண போயிடுவீங்க. ஸோ நீங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளே நீங்கள் போட்டிருக்கிறது எல்லா உட்டு போட்டிருந்தீங்கன்னா எல்லாமே சார்கோலாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ரெசிபி மேக் பண்ணுறதோ இல்லை கிபிள் மேக் பண்ண போகிறீங்களோ அப்படி இருக்கும்பொழுது, உள்ளே சார்கோல் இருந்தால் எடுத்துகிட்ட பிறகு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களில் சார்கோல் இருந்தால் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணாலும் அவனுக்கு நம்மளுக்கு ரெசிபியாக தரமாட்டான். ஸோ அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களே தவிர, அது என்னென்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் உள்ளே இருக்க சார்கோல் எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எனர்ஜி ப்ரூ வந்து நம்மளுக்கு குக்கிங் பாட்டில் கிராஃப்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எதில் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் பாட்டிலேருந்து இண்டஸ்ட்ரியல் குக்கரில் தான் போய் பண்ண போகிறோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் குக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குவான்டிட்டியில் அதிகமாக பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், குக்கிங் பாட்டில் 30 செகண்ட்ஸில் மேக் ஆகிற ஒரு ரெசிபி இண்டஸ்ட்ரியல் குக்கரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு 2 செகண்ட்ஸில் நம்மளுக்கு மேக் ஆகி வந்துடும். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போர்ட்டன் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 3 செகண்ட்ஸ் தான் ஆகும். அதுவே நீங்கள் குக்கிங் பாட்டில் பண்ண போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 செகண்ட்ஸ் ஆகும் ஒரு எனர்ஜி ப்ரூ கிராஃப்ட் ஆகி வர. ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்துலேயுமே எனர்ஜி ப்ரூ கிராஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ போர்ட்டன்ட் டெஸ்ட் தான் வச்சு நம்ம போர்ட்டன்ட் எனர்ஜி ப்ரூவை தான் கிராஃப்ட் பண்ணே பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நம்ம நார்மலாக இருக்கிறது கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும் எனர்ஜி ப்ரூ. அதுவே நீங்கள் போர்ட்டன்ட் டெஸ்ட்டில் பண்ணுறது கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் எடுத்து வைக்கும் போது டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ போர்ட்டன்ட்
எனர்ஜி ப்ரூவுக்கும் எனர்ஜி ப்ரூவுக்கும் எல்லாம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு போட்டன்ட் எனர்ஜி ப்ரூவை குடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு 70% நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் எனர்ஜி. அதுவே நீங்கள் நார்மல் எனர்ஜி ப்ரூவை வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% நம்மளுக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிகினிங் ஸ்டேஜில் தாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டஞ்சனில் பிகினிங் ஸ்டேஜில் போகிறீங்கன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம இருக்கிறது உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 96 லெவலில் இருக்கும். இப்போ நான் எனர்ஜி ப்ரூவே இந்த டஞ்சனுக்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் டஞ்சன் ரன் பண்ணுற வீடியோவில் எல்லாத்துலேயுமே நம்ம மெடிக்கல் ப்ரூ தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குமே தவிர ஒரே ஒரு எனர்ஜி ப்ரூ கூட நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம ஸ்டாமினாலாம் ஓரளவுக்கு நல்லாவே ஏற்றி வச்சுருக்கோம். ஸோ அதுவே போதுமானதாகவே இருக்கும் டஞ்சன் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு எவ்வளோ தான் ஸ்டாமினா குறைஞ்சாலும் ஈஸியாக ஸ்பீடாகவும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நோ இஷ்யூஸ் கேஸ். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் குக்கர்லேயும் ஜஸ்ட் 3 செகண்ட்ஸில் போர்ட்டன்ட் எனர்ஜி ப்ரூ கிராஃப்ட் ஆகிடுச்சு. அதுவே நீங்கள் குக்கிங் பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 37 to 40 seconds வெயிட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ ஸ்டாமினா ஃபுல்லாக குறைச்சிடலாம். அண்ட் அது குறைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நீங்கள் எவ்வளோ தான் ஸ்பீடாக ஓட ட்ரை பண்ணாலும் நார்மலாக இருக்கும் போது ஸ்பீடாக ஓட மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 5 seconds இல்லைனா 1 second நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இருக்க லெவலுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே இன்க்ரீஸ் ஆகிடுங்க. நார்மலாகவே ஸ்பீடாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் போட்டன் டெஸ்ட் போட்டிருக்க எனர்ஜி ப்ரூவெலாம் குடிக்கும் போது உங்களுக்கு 70% இன்க்ரீஸ் ஆகும். அதுவே நீங்கள் நார்மலான எனர்ஜி ப்ரூ குடிச்சிங்கன்னா ஒரு 40 points இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த எனர்ஜி ப்ரூ எதுக்காக யூஸ் ஆகும்னா, அதாவது நீங்கள் அன்லிமிட்டடாக ஓடிட்டே இருக்கணும், இல்லை தப்பிச்சு போயிட்டே இருக்கணும், இல்லை நார்மலாக வைல்டில் நீங்கள் வேறு யாரும் டைனாகிட்டே மாட்டிக்கிறீங்க அங்கேருந்து தப்பிக்கணும்னும் போது உங்களுக்கு ஸ்டாமினா தேவைப்படுன்ற சமயத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக தப்பிக்கணுன்ற இடத்துல வேணால் நீங்கள் எனர்ஜி ப்ரூ யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுவும் பிகினிங் ஸ்டேஜ் தான். அண்ட் அந்த பிகினிங் ஸ்டேஜில் டஞ்சனில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகி ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்டாமினாலாம் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டைமில் இந்த ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறக்கூடிய எனர்ஜி ப்ரூவெலாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா யூஸ் ஆகாது கைஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கனால தெரிஞ்சிருக்கோம் நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு ஸ்டாமினா, இப்போ ரெட் கலர்லேயும் வந்துடும். ஸோ ரெட் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு டோர்பரும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்டாமினாலாம் ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது. ஸோ அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நம்மளால் ஓடிக்கிட்டேவும் இருக்க முடியாது. ஸோ ஒரு இடத்துல நிற்கணும். அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி ப்ரூ கன்சியூம் பண்ணாமல் இருக்கும்போது நம்மளால் ஓட முடியல, ஸ்லோவாகிட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் நின்ன பிறகு தான் உங்களுக்கு ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு டோர்பரும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டாமினா இல்லாமல் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன லெவலாக இருந்தாலும் பிகினிங்காக இருந்தாலும் இல்லை ஹை லெவலில் இருந்தாலும், ஸோ நம்மளுக்கான ஸ்டாமினா ஓரளவுக்கு 250 கிட்டே வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப அதிகமான ஸ்டாமினா தான். நீங்கள் நார்மலாக இருக்கும்போது நார்மலாக ட்ரிங்க் கன்சியூம் பண்ணாமல் இருக்கும்போதே, அதாவது எனர்ஜி ப்ரூ கன்சியூம் பண்ணாமல் இருக்கும்போதே ஸ்பீடாக தான் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டாமினா. நீங்கள் ஸ்டாமினாவை அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எனர்ஜி ப்ரூவை எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக நார்மலாக ஏறுறதுக்கும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும். அண்ட் எனர்ஜி ப்ரூ குடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நிற்க தேவையில்லை கைஸ், நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கனால தெரிஞ்சிருக்கோம் நம்மளுக்கு எவ்வளோ தான் ரெட் கலரில் காமிச்சாலும் அதை நீங்கள் ஒரு வாட்டி கன்சியூம் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து நம்மளுக்கு அது வந்து க்ரீன் கலர் அதாவது ப்ளூ கலரில் இருந்து ஏறவும் இல்லை, ரெட் கலருக்கும் போகவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து நீங்கள் குடிச்சிட்டு அன்லிமிட்டடாக ஓடிக்கிட்டே இருக்கலாம். பட் அது குறைய குறைய நீங்கள் குடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு செகண்ட் நின்னிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவனை டைனோக்கும் நான் ட்ரை பண்ணேன் கிகாக்கு, பட் அவனுக்கு அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல, நார்மலாகவே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கான். ஸோ இப்போ நம்ம எனர்ஜி ப்ரூ போட்டன்ட்டையும் ட்ரை பண்ணிட்டோம். போட்டன்ட்டுக்கும் எனர்ஜி நார்மல் எனர்ஜி ப்ரூவுக்கும் இருக்கிற வித்தியாசம் 40 நார்மல் எனர்ஜி ப்ரூக்கு அண்ட் 70 points வந்து நம்மளுக்கு போட்டன்ட் எனர்ஜி ப்ரூக்கு கிடைக்கும். இது ரெண்டு தான். அண்ட் கிகாக்கு நான் ஃபைனலாக ட்ரையும் பண்ணி பார்த்துட்டேன் கைஸ். நார்மலாக அவனை போகும்போதே அவனுக்கு ஸ்டாமினா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு நான் ட்ரையும் பண்ணிட்டேன். பட் அதில் எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல, நார்மலாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கான். ஸோ இவனுக்கு இந்த எனர்ஜி ப்ரூவை நம்மளால் டைனோஸ்க்கும் கொடுக்க முடியுமான்றது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ட்ரை பண்ணிட்டேன், 3-4 times ட்ரை பண்ணேன், 3-4 times எனக்கு அவனுக்கு அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியல, நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு அந்த எனர்ஜி ப்ரூ கொடுத்தாலும் இவனால் ஸ்பீடாகலாம் போக முடியல, அவனுக்கு ரெட்டுன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் நின்று தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக நம்ம ஹியூமனுக்கு எடுக்கும்போது அது நம்ம பிளேயராக இருக்கும்போது நம்ம எடுக்கும்போது நம்மளால் ஸ்பீடாக மூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியுது எனர்ஜி ப்ரூ எடுக்கும்பொழுது. பட் இதுவே நம்மளோட டைனோவுக்கு அந்த மாதிரி எடுக்க முடியல, ஸ்பீடாகவும் போக மாட்டேன்றான், அப்படியே நார்மலான ஸ்லோவாக ஆயிடுறான். அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் கன்சியூமும் கொடுக்குறேன், பட் அந்தளவுக்கு ஸ்பீடாகவும் இன்க்ரீஸ் ஆகலை. நார்மலாக ஒரு 2 seconds நம்மளுக்கு திருப்பி ஸ்லோ டவுன் ஆகிடுறான். அண்ட் ஸ்டாமினாவும் கம்மியாகுது, அண்ட் அவனுக்கும் டோர்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாமினா இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ணாலோ இல்லை
உங்களோட டைனோஸ் மூவ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து டோர்பர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிங்க. அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எனர்ஜி ப்ரூ, நார்மல் எனர்ஜி ப்ரூ அண்ட் போர்ட்டன்ட் எனர்ஜி ப்ரூவோட யூசஸ் என்ன, அவனை எப்படி கிரஃப்ட் பண்ண முடியும், அண்ட் அவனோட அவனை கிரஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் அடுத்த தார்க்குடிய போகும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் இல்லை நான் அதை விட்டுருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்கவும் செய்வேன். அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ.